குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள் வாழ மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு குரு பெயர்ச்சி, அதனை குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் விருஷபத்வஜாய வித்மகே க்ரோணிகஸ்தாய திமஹி தன்னோ குரு பிரச்சோதயாது குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிறையே சர்வ வித்யானாம் தக்ஷணாம் மூர்த்தயே நமஹ. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். இந்த குரு பயிற்சி நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே எல்லா வகையான ஆனந்தமும் உருவாக வழிகாட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சார், இன்னைக்கே குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மை பயக்கும்? இந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். ஆண்டிற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்படி குரு பகவான் பயிற்சி அடைகிற போது இதற்கு ஏன் தனி மகிமைன்னு சொன்னா, கிரகங்கள்ல சுபக்கிரகம் என்று குரு பகவானுக்கு பேர். அந்த சுபக்கிரகத்துடைய ஒரு நல்லவர் ஒருத்தர் பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா வாழ்க்கையில? அப்படி குரு பகவான்கிற ஒரு நல்ல கிரகம் நம்மளை பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சோதனைகளாக இருந்தாலும் விலகும். சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா கடுமையான சோதனைகள் இருக்கும். அந்த சோதனைகள் கிரகங்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். இப்படி சூழல்களில் மாட்டிக்கிட்டு இருக்கோமே, நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கக்கூடியவர்களுக்கு இந்த குருவுடைய பார்வை ஒன்றே போதும், வாழ்க்கையிலே அற்புதமான மாற்றங்களை உருவாக்கி தரும். இப்போ நீங்க கேட்டீங்க, எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் குரு பகவான் நன்மை செய்ய போகிறார் அப்படின்னு? எல்லா ராசிகளுக்குமே நன்மை செய்ய போகிறார். அதிகமான நன்மைகளை தரப்போகிற ராசிகள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு. இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இப்போ ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடைந்து ரிஷபராசியை பார்க்கக்கூடிய காலம் அதி அற்புதமாக ரிஷபராசிக்கு அமைய போகிறது. கடகராசிக்காரர்களை குரு பகவான் மிகுந்த யோகத்தை செய்ய போகிறார். துலா ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அற்புதமான மேன்மைகளை எல்லாம் வாழ்க்கையிலே உருவாக்கி தரப்போகிறது இந்த குரு பயிற்சி. ஏழரை சனியுடைய பிடியிலே அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். குரு பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு லாபஸ்தானத்திலே அமர்கிறது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி நன்மையை செய்ய போகிறது. மீன ராசிக்காரர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், அவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி நன்மையை செய்ய போகிறது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு கலா மிருகசேனி நட்சத்திரம், மிதுன ராசி. ஓகே கலாமா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 26/2/1998. பரவாயில்ல. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 6:35 காலை. ஓகே, மீண்டும் ஒரு முறை ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. மிதுன ராசி, மிருகசூரிய நட்சத்திரம். ஓகே கலாமா, என்ன கேக்கணும்? பையனுக்கும் கேக்கணுங்க. பையன் வந்து எப்படி படிப்பான்றத சொல்லணும். 1912 கலாமா, ஒரே ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒருத்தர் சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்காக என்ன கேள்வி கேட்கணும்? எனக்கு உடல்நிலை சரியில்லை, அடிக்கடி எப்படி இருப்பேன், அதனால ரொம்ப எப்ப பார்த்தாலும் உடல்நிலையால பாதிக்கப்படும். கலாமா கவலையே படாதீங்க, நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, அதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். திருப்தியா பதில் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய அன்பிற்குரியவர்கள் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் நீங்கி நன்மை பெற வேண்டும் நான் விரும்பக்கூடியவம்மா. நீங்க நிதானமா உங்க கேள்விகளை கேளுங்க, நான் திருப்தியா பதில் தரேன். உங்களுடைய ராசி மிதுன ராசி, மிருகசிரீஷ நட்சத்திரம் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் மிதுன ராசின்னு சொன்னா, இப்போ ஆறாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி அடைகிறார். ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் அப்படின்னு சொன்னா உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்க போகிறார். அந்த விரயஸ்தானம் தான் பெட்ரிட்டனா இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார், அந்த ஸ்தானத்துடைய தோஷங்களை போக போறாருன்னு அர்த்தம். அதாவது உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவ ஆலோசனை பெறக்கூடியவர்கள், அதேமாதிரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டவர்கள், நீண்ட கால நோயினாலே சிரமப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்பொழுது குரு பகவான் ஆறுதலை தரப்போகிறார், பூரண உடல் நலத்தை தரப்போகிறார். ஆகவே மிதுன ராசி மிருகசிரீஷ நட்சத்திரத்தை சேர்ந்த உங்களுக்கு நோயிலிருந்து
பூரண விடுதலையை குரு பகவான் அனுக்கிரகம் செய்ய போகிறார். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு நீங்கள் வந்து ஒரு டப்பா சந்தன வில்லைகளை வாங்கி கொடுக்கலாம். உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு ஒரு டப்பா அளவிற்கு சந்தன வில்லைகளை வாங்கி கொடுங்கள். குரு பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்கள் இல்லத்திலே நிறையும், பூரண நிம்மதி நீங்கள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க மதுரையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க மாணிக்க, யார் கேக்கணும்? ஓகே, அவருடைய பெயர் பாலசுப்ரமணி. டேட் ஆஃப் பர்த்? 1/1/92. பிறந்த நேரம்? காலை 4:10. ராசி மற்றும் நட்சத்திரம்? விருச்சிக ராசி, விஷாக நட்சத்திரம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். ஓகே, என்னமா கேக்குறோம் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? அவருக்கு வேலை சம்பந்தமா கேட்கணும். வேலை படிச்சு முடிச்சுட்டு சும்மா இருக்காரு, வேலை கிடைக்காம. கவலையே படாதீங்கம்மா, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க அன்பு மகனுக்கு புதன் திசை நடக்குதுமா? இந்த புதன் திசைங்கிறது ஒரு அற்புதமான திசை, இவருடைய வாழ்க்கையில உயர்வை நல்க போகிற திசை. இப்போ நீங்க இருக்கக்கூடியது மதுரையில இருக்கீங்களா? ஆமா. நீங்க இருக்கக்கூடியது புதனுடைய தலத்திலேயே இருக்கீங்க. அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் இருக்கார் பாத்தீங்களா, அவரை வழிபட்டால் புதன் கிரகம் எல்லா நன்மையும் செய்யும். சரிங்களா? ஆகவே நீங்க அங்கையற்கண்ணி ஆலவாய் நகரிலே குடியிருக்கிறீர்கள். மதுரை மீனாட்சி அம்மனுடைய அனுக்கிரகம் ஒருவருக்கு இருந்தாலே கல்வி நலம் வாழ்க்கையில பெருகும். வாக்கிற்கு அரசி அவள். ஆகவே அந்த ஊரிலே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய சொக்கநாதரை நீங்க வழிபடணும். அப்படி சொக்கநாதரை இவர் புதன்கிழமைகளில் சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் இவருடைய வாழ்க்கையிலே இந்த திசை நன்மைகளை செய்யும். இவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, 2019 பிப்ரவரி 27 பிறகு மிகச்சிறந்த உயர்வுகளை உங்களுடைய அன்பு மகன் பெறுவார் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்கு. 2021 நவம்பர் மாதத்திற்கு பிறகு அவருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வருகிறது. அற்புதமான காலகட்டம் உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையிலே அமையும் என்று ஜாதகம் விளக்குவதனால நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். உங்கள் அன்பு மகனுக்கு நல்ல எதிர்காலம் அமைய நங்கநல்லூர் பஞ்சநாதனுடைய அன்பான வாழ்த்துக்கள். சார், குரு பெயர்ச்சி பத்தி பேசும்போது ஒரு சில ராசிகளுக்கு சிறப்பா இருக்கும் சொன்னீங்க, எனக்கு 2 கேள்விகள் சார். இந்த ஒரு சில ராசிகள்ல பிறந்த எல்லா அன்பர்களுடைய வாழ்க்கையும் சிறக்குமா? 2வது கேள்வி, மற்ற ராசியில் பிறந்தவர்களின் நிலை என்ன? அதாவது குரு பகவான் வந்து இதுவரைக்கும் துலாம் ராசியிலே இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 10 மணிக்கு அவர் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த விருச்சிக ராசி என்று சொல்லக்கூடியது குரு பகவானுக்கு நட்பு ஸ்தானம். ஆகவே அதிக வலுவுடன் அவர் அந்த இடத்துல இருக்க போகிறார், பல நன்மைகளை செய்ய போகிறார். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ராசிகளுக்கு அவர் நன்மை தருவார் அப்படின்னு பார்க்கிற போது, ரிஷப ராசிக்கு நன்மை தருவார் அப்படின்னு பார்த்தோம், கடகராசிக்கு நன்மை தருவார், துலாம் ராசிக்கு நன்மை தருவார், மகர ராசிக்கு அவர் நன்மை தருவார், மீன ராசிக்கு நன்மை தருவார். அப்ப இந்த ராசிகளில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த பலன் அப்படி இருக்குமா அப்படின்னு சொன்னா, என்றைக்குமே உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த கோச்சார பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் அப்படின்னு பார்க்கிறோமே தவிர, 10% தான் பொதுவான ராசி பலன்கள் பலன் தரும். 90% உங்கள் ஜாதகத்திலே குரு பகவானுடைய வலிமை எப்படி இருக்கிறது, அவர் வக்கரமாக இருக்கிறாரா, விரயமாக இருக்கிறாரா, அஷ்டமஸ்தானத்திலே இருக்கிறாரா, நோய் நொடிகள் தரக்கூடிய ஸ்தானத்திலே இருக்கிறாரா, தன பெருக்கை தருவாரா என்றெல்லாம் உங்களுடைய ஜாதகத்திலே இருக்கும். அந்த ஜாதக பலனையும் இந்த கோச்சார பலனையும் இணைத்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே நான் சொன்ன இந்த 5 ராசிகளிலுமே கூட இந்த ராசிகளிலே பிறந்தவர்களுக்கு ஜாதக ரீதியாகவும் திசாபுத்தியும் நன்றாக இருந்தால் குரு பகவான் நல்ல பலன்களை தருவார். இப்போ இன்னொரு புறம் கேட்கிறோம், அப்போ மேஷ ராசி இருக்கிறார்கள், அதே மாதிரி மிதுன ராசி இருக்கிறது, சிம்ம ராசி இருக்கிறது, இப்படி மற்ற ராசிக்காரர்களாம் இருக்கிறார்களே, அவர்களுக்கு குரு பகவான் என்ன செய்வார்? நீங்கள் மிக சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு மிதுன ராசி அன்பர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டார், மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி எனக்கு எப்படி இருக்கும் சொன்னார், நோய் நொடிகள் விலகும்னு சொன்னார். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்திலே நல்ல முறையிலே கிரகங்கள் இருந்தால், குரு பகவான் இருந்தால், அவர் நன்மைகளைத்தான் அள்ளி வழங்குவார். ஆகவே பிற ராசிக்காரர்கள் எல்லாம் எந்த அளவுக்கும் பயப்பட வேண்டாம், குரு பகவான் சுபக்கிரகம் நன்மையை மட்டுமே எல்லா ராசிகளுக்கும் செய்ய போகிறார். ஆகவே இது உங்கள் அத்துணை 12 ராசிக்காரர்களுக்கும் இது நன்மையான குரு பயிற்சியாக அமைய போகிறது. மிக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கங்க, சேலம் மாவட்டம் வாமூர் பேசுறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கறேன். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 15/8/1983. பிறந்த நேரம்? துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம்.
ஓகே, பிறந்த நேரம் சார்? காலையில 12:05. ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? உங்களுடைய ஜாதகத்துல அப்ப நீங்க பிறந்தது இரவு 12:05 வருகிறதா, பிற்பகல் 12:05? அதிகாலையாக இருந்தால் தான் சுவாதி வரும். நீங்க காலையில 12:05 விசாக நட்சத்திரம் விழுகிறது. மகிழ்ச்சி. அதிகாலை அப்படி சொல்லுங்க, அந்த தெளிவுக்காக தான் நான் கேட்டேன். அதிகாலையில நீங்க பிறந்திருக்கீங்க. சரி, இப்ப இந்த ஜாதகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு கடந்த காலகட்டங்களிலே ஒரு காலத்து 7.5 சனி இருந்தது, பிறகு ஜென்மகுருவுடைய பாதிப்பு இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது இன்றைக்கு 12:10 ஜென்மகுரு, அதாவது உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். ஆகவே நல்ல தன பொருளாதார லாபம், குடும்பத்திலே மகிழ்ச்சி, பேச்சிலே இனிமை, கண்களிலே அழகு என்று ஒரு அற்புதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. நலிவடைந்த தொழிலாக நீங்கள் செய்து கொண்டிருந்த தொழில் இருந்தாலும் இப்பொழுது பிரம்மாண்டமான வளர்ச்சியை உங்கள் தொழிலிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆகவே குரு பகவானுடைய அந்த பயிற்சிக்காக காத்திருங்கள். இரவிலே 10 மணிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி நடக்கிறது. இன்றைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று குரு பகவானிற்கு கொண்டைக்கடலை மாலை சார்த்தி அவரை வழிபடுங்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். அழைப்பிற்கு நன்றி சார். குரு பயிற்சிக்கு பரிகாரங்கள் யார் யாரெல்லாம் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்? இந்த குரு பயிற்சிக்கு பரிகாரம் சொல்கிற போது நாம் குறிப்பிட்ட இந்த 5 ராசிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிஷபம், கடகம், துலாம், மகரம், இந்த ராசிகளை சொன்னோம், மீனம். இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் இல்லாமலேயே நன்மைகள் நடக்க போகிறது. அப்ப பரிகாரம் யாருக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு, அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு, சிம்ம ராசிக்காரர்களுக்கு, கன்னியா ராசிக்காரர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் தான் பரிகாரம் செய்யணும். அப்படி பரிகாரம் செய்தால் அந்த குரு பகவான் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் தருவார். சார், குரு பெயர்ச்சிக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார், எனக்கு ஒரு சந்தேகம், அந்த பரிகாரத்தை நாங்க யாருக்கு பண்ணணும்? ரெண்டு குரு இருக்காங்களே, ஒருத்தர் வந்து நவகிரகத்துல இருக்கக்கூடிய வியாழ பகவான், அவரே நம்ம குருன்னு தான் சொல்றோம், இன்னொருத்தர் தட்சிணாமூர்த்தி, யாருக்கு பண்ணணும் சார்? அதாவது தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடியவர் வந்து இரண்டு விதமான விஷயம் சொல்றோம், ஒன்று தட்சிணாமூர்த்தி, இன்னொன்று குரு பகவான். தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடியவர் வந்து தென்முக கடவுள் அப்படின்னு பேர், ஆலமர் செல்வன் தென்முக கடவுள்னு சொல்றோம். சிவனுடைய அம்சம், அவர் யோக நித்திரையிலே இருக்கக்கூடியவர், வந்து யோகத்திலே இருந்து செனகாதி முனிவர்களுக்கு அனுக்கிரகம் புரியக்கூடியவர். அவர் வேறு, குரு பகவான் வேறு. நீங்கள் நவக்கிரகத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானுக்குத்தான் பரிகாரங்களை செய்ய வேண்டும். தட்சிணாமூர்த்திக்கு செய்யணும் அப்படின்னா, உங்க ஜாதக ரீதியாக அப்படி இருந்தால் உங்களுடைய ஜோதிடர், குடும்ப ஜோதிடர் அதற்கு வழிகாட்டுவாரே தவிர, பொதுவாக குரு பகவானுக்கு பரிகாரம் என்று சொன்னால் அது நவக்கிரகத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானை தான் குறிக்கும். தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடியவர் தெற்கு பார்த்து அமர்ந்திருக்கிறார், குரு பகவான் வடக்கு பார்த்து அமர்ந்திருக்கக்கூடியவர். அந்த குரு பகவானுக்கு, நவக்கிரகத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு திசை பார்த்து அமர்ந்திருப்பார். அந்த குரு பகவானுக்கு செய்தால்தான் நீங்கள் பரிபூர்ணமான பலனை பெற முடியும். சார், அப்ப வந்து குருவிற்கு உரிய கோவில் அப்படினு சொல்றாங்களே, அது எங்க இருக்கு சார்? குருவிற்குரிய கோவில் அப்படினு சொல்லும்போது, நீங்க ஆலங்குடி கோயில், திட்டை கோயில், பாடியிலே இருக்கக்கூடிய திருவலிதாயத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய கோயில், மதுரையிலே குருவித்துறையிலே இருக்கக்கூடிய கோயில், சிவகங்கை பக்கத்திலே பட்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் என்று குரு பகவானுக்கு ஏராளமான கோயில்கள் இருக்கின்றன. சார், இப்ப அந்த ஆலயங்கள் இருக்கக்கூடிய குருவை பார்க்கும்போது எங்களுக்கு தட்சிணாமூர்த்தியை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருதே, அவருக்கு நாங்க போய் பூஜை பண்ணலாமா இன்னைக்கு பரிகாரம்? நிச்சயமா. அதாவது சில கோயில்களில் தட்சிணாமூர்த்தியே குருவாக அனுக்கிரகம் புரிகிறார், அதனால்தான் மக்களுக்கு இந்த குழப்பம் வருகிறது. தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடியவர் தென் திசை பார்த்து அமர்ந்திருப்பார். நீங்கள் குரு பகவானுக்கு செய்தாலே பரிபூரணமான பலன் கிடைக்கும். நவக்கிரகத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு செய்வதுதான் விசேஷமானது. இதுல ஐயங்களை போக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? மணிமேகலை. மணிமேகலை அம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்?
12/3/1976. பிறந்த நேரம்? கடக ராசி, பூச நட்சத்திரம். ஓகே, பிறந்த நேரம்? மாலை வந்து 5:22. ஓகேம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? ராசி பலன் எப்படி இருக்கு? கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல. ஓ அம்மா, கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சரிப்ப கொடுப்பாராமா, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? மதுரையில இருந்து பேசுறீங்க. சரிங்கம்மா, எப்போ திருமணம் ஆச்சுமா? குரு பகவான் கேதுவோடு இணைந்திருக்கிறார். இந்த குரு பகவான் தான் குழந்தை வரமளக்கூடியவர். அவர் கேதுவோடு இணைந்திருக்கிற போது உங்களுக்கு சில தடைகள் வருகின்றன. அப்ப நீங்க எப்பவுமே என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீரபத்திரர் வழிபடணும், பைரவரை வழிபடணும். வியாழக்கிழமைகளிலே வீரபத்திரர், பைரவர் போன்ற தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில ஒளிமயமான சூழ்நிலை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் நடைபெறும். குரு பகவானை நேரடியாக வழிபடுவதை விட வீரபத்திரர், பைரவர் போன்ற திருவுருவங்களை வியாழக்கிழமைகளிலே வழிபட்டு வாருங்கள். அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிகழும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், பரிகாரம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்னீங்க, கோவிலுக்கு போயிட்டு வியாழ பகவானுக்கு செய்யணும்னு. கோவிலுக்கு போக முடியாதவங்க, வயதானவர்கள் இல்ல, அவங்களுடைய உடல்நிலை காரணமா போக முடியல, அவங்க பரிகாரம் பண்ணணும். வீட்டுல இருந்தபடியே ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுங்க சார். நிச்சயமா, நீங்க அற்புதமான கேள்வி கேட்டீங்க. இந்த பதிலை சொல்வதற்காக நான் காத்திருந்தேன். கோடான கோடி மக்களுக்கு பதில் பலன் தரப்போகிறேன், நல்லது ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் இல்லங்களிலேயே 3 தீபம் ஏத்தணும். அந்த 3 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். நீங்க அந்த நல்லெண்ணெய் தீபத்திலே மஞ்சள் திரியிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். நல்லா கேட்டுக்கோங்க, மஞ்சள் திரியிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். இல்லாவிட்டால் 3 விதமான எண்ணெய்களை கலந்து தீபம் ஏற்றக்கூடிய பழக்கமும் உண்டு. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசும் நெய், இந்த 3 ஏற்றி தீபம் ஏற்றினால், 3 வீட்டில் ஏற்றினா 3 தீபம், வீட்டிலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 3 தீபங்கள் குரு பகவானை நினைத்து ஏற்றி வரலாம். மஞ்சள் கலர் திரி போட்டு ஏற்றிக்கிட்டு வரணும். அப்படி உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செய்து வந்தால் குரு பகவான் மனமுவந்து உங்களுக்கு அனுக்கிரகம் புரிவார். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். குரு பகவானுக்கு உகந்த மலர் எது? நாங்க எதை வந்து அவருக்கு அணிவித்து மகிழலாம்? எங்களுக்கு அருள் நிறைய கிடைக்கும். அதாவது குரு பகவானுக்கு வீட்டுல தீபம் ஏற்றினால் 3 தீபங்கள் போதும் சொன்னேன். இதுவே திருக்கோயிலில் நீங்கள் தீபம் ஏற்றுகிற பொழுது 21 தீபங்கள் ஏற்றலாம். அப்படி ஏற்றினால் குரு பகவான் மனமுவந்து உடனடியாக அனுக்கிரகம் புரிவார். இரண்டாவது விஷயம், முல்லை மலர் அல்லது மல்லிகை மலர். இந்த மலரினாலே குரு பகவானுக்கு மாலை இடுவது, அவருக்கு அர்ச்சனை செய்வது உடனடியான பலனை தரும். நம்ம சில விஷயங்கள்ல இன்னைக்கு வேக வேகமான பலனை எதிர்பார்க்கிறோம். அப்படி கிடைக்கணும்னா குரு பகவானுக்கு முல்லை மலர் அல்லது மல்லிகை மலரினாலே அர்ச்சனை செய்ய வேண்டும். சிறப்பா சொன்னீங்க சார். கையில காசு வாயில தோசைன்னு இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல நாங்க எந்த நேரத்துல போய் கோவில்லயோ அல்லது எங்க இல்லத்திலோ நீங்க சொன்ன பரிகாரம் செஞ்சா எங்களுக்கு நிறைய அருள் கிடைக்கும். அதாவது குரு பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, பொதுவாக வியாழக்கிழமைகளிலே குரு பகவானுக்கு தீபம் ஏற்றணும். அதுவும் வியாழக்கிழமை இரவு நேரம் 8 அந்த 8:30 குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி உங்கள் இல்லங்களிலேயே வழிபட குரு பகவான் மனமுவந்து அனுக்கிரகம் புரிவார். இப்ப குழந்தைகளுக்கு கல்வி நன்றாக வரணும்னா மேதா தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். குடும்பத்திலே திருமண வைபவங்கள் நடைபெற, குடும்பத்திலே செல்வ செழிப்பு உண்டாக, குழந்தை பாக்கியம் உண்டாக, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க, சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது அற்புதமாக உங்கள் வாழ்க்கையிலே நடந்தேற குரு பகவானை வியாழக்கிழமை இரவு 8:00 to 8:30 வழிபட உங்களுடைய வாழ்க்கையிலே வசந்தம் வீசும். சிறப்பா சொன்னீங்க சார். வியாழக்கிழமை ஜெனரலா இன்னைக்கு குரு பெயர்ச்சி, இன்னைக்கு எப்ப போய் வழிபடணும்? இன்றைக்கு காலையிலிருந்தே குரு பகவானை வழிபடலாம். இன்றைக்கு இரவு 10 அவர் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இரவு 10 உங்கள் இல்லத்திலிருந்தே நீங்கள் வழிபடலாம். அது போக இன்றைக்கு காலையிலிருந்தே வழிபடலாம். இரவு நேரத்துல நான் இருக்க முடியாது, நான் தூங்க போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் கூட இன்றைக்கு காலையிலிருந்தே குரு பகவானை நீங்கள் வழிபடலாம். நாளை காலையும் வழிபடலாம். குரு பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, நான் கும்பகோணத்துல இருந்து சுந்தர் பேசுறேன். சுந்தர் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 11/6/1980. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் நைட், ஆனா சரியா டைம் தெரியல எனக்கு. பரவாயில்ல, பூர நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக?
எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு, தொழில் ஒண்ணும் விருத்தி அடைய மாட்டேங்குது, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணும் சரியா பணங்கா சேர்ந்து. கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா வணக்கம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 11/6/80 நீங்க அப்படின்னு சொன்னா அது கிருத்திகை நட்சத்திரம் தான் வருது, சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் வரலங்க ஐயா. அதனால நீங்க சொல்லக்கூடிய டேட் ஆஃப் பர்த் தவறு அப்படிங்கறதுனால நான் உங்களுக்கு பிரசனத்தின் வாயிலாக சொல்கிறேன். அதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நீங்கள் உங்களுடைய லக்னத்திலேயே சுக்கரனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அருகிலே இருக்கக்கூடிய பெண் தெய்வம் கோயிலுக்கு சென்று அந்த பெண் தெய்வம் கோயிலிலே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய நவக்கிரக குருவுக்கு நீங்கள் வந்து அவருக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான சூழல் உண்டாகும். நீங்க டிரைவர் சொன்னீங்க, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டும். ஓட்டுநராக இருக்கக்கூடியவர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் செல்வ செழிப்பு உருவாகும், விபத்துக்கள் இல்லாமல் வாகனங்கள் ஓட்ட முடியும். இது ஒரு சூட்சும ரகசியம். ஆகவே திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். அழைப்பிற்கு நன்றி சார். குரு பயிற்சி குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே இதுவரை பலன் பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சி. தொடர்பு கொள்ள இயலாதவர்கள் எங்களுடைய அலுவலகத்திலே நங்கநல்லூர் டி நகர் இடங்களில் எங்களுடைய அலுவலகங்கள் இருக்கின்றன, முறையாக எங்களை தொடர்பு கொண்டு எங்களுடைய ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.